அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ணாசியுடன், ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் பரிபூர்ணாசியுடன் குருசக்தி மையம். இன்றைய தேதி 21/12/2020 தேய்பிர அஷ்டமி காலபைரவுக்கு வந்தது. இந்த காலபைரவருடைய ஞானிகள் கடைபிடித்த ஒரு மந்திரம் இருக்குது. இந்த மந்திரத்தோட சிறப்பு அம்சம் என்ன தெரியுங்களா? இந்த மந்திரத்தை நாம் கற்பதால் ஏற்கனவே இயக்கத்தக்க நன்மைகள். ஒன்று, யமன் வருவதை முழுமையாக தடுக்கும். அதாவது ஆக்சிடண்ட் மாதிரி எந்த யமன் துரும்பரணம் வர தடுக்கும். ரெண்டு, நம் அனுமதி இல்லாமல் உயிர் நம்ம விட்டு போகாது. மூன்று, தீய சக்திகள் நம்மளை தாக்காது, தீய எண்ணலைகள் நம்மளை தாக்காது. நம்ம நோக்கி வரும் தீயை ஏவினால் அதே தீய சக்தி அவர்கள் சென்று அழித்துவிடும். நம்மளை யாரும் எதுமே என நினைக்க மாட்டார்கள். இந்த ஆதிநாத வாசு பயிற்சி செய்த மந்திரத்தை சொன்னால் இந்த மந்திர ரத்தத்தை கலந்து 3 கிலோமீட்டர் வரை நம்மளை சுற்றி பாதுகாப்பு வளையமாக வாழ்நாள்களும் கண்ணிமையை போல் காத்து கொண்டிருக்கும். இது வந்து இதோடைய சிறப்பு அம்சம். சரி, வேற என்ன சிறப்பு அம்சம் இருக்குது? நம்ம ஆதிநாத வாசி பயிற்சி தெய்வ வழிபாடு சொல்லித்தரோம். இது இல்லாமல் என்ன சொல்லித்தரோம் அப்படின்னா, ஒன்று, மனிதர்கள் அனைவரும் எதிர்மறை எண்ணலைகளாக, யாருக்கும் என்ன அடங்கு கற்றுக் கொடுக்கல. ஏன்னா ஒவ்வொரு மனித உடம்புக்குள்ள 20 தலைமுறைன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு குழந்தை பிறந்து வெளியே வந்தவங்க தொப்புள் கற்பனை 20க்கு மேற்பட்ட அம்மா அப்பா எண்ணப்பது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆச்சுங்களா. அதனால் அந்த எண்ணங்களை அடங்கிச்சு அழிச்சாதான் மனம் மாறும், எண்ணம் அடங்கும் எண்ணம் மாறும். அதனால் எல்லோரும் எதுவுமே நல்லா இருக்கிறாங்க, எண்ணங்கள் அடங்குனுக்கு எதுவும் பாதிக்காது. அப்போ என்னென்ன பாதிக்குது மனிதர்களை மறைமுகமாகனா, சகல கந்தி சுதோஷங்களும் போட்டி பொறாமைகளும் சகல ஏவல் பில்லி சூனியங்களும் சகல அஷ்ட கர்மக்கட்டுகளும் துருத தாக்குதலும் சகல சம்மணங்களும் பஞ்சபட்சி புரியவங்களும் தெய்வங்கள் வராமல் தடுக்கும் பொருட்கள், தேடி துணி, சுடுகாடு சாமி தூவிடுது, எலும்பு துண்டு பதிக்கிறது, முள்ளம்பணி வசியம், பெயர் வசியம், நட்சத்திர வசியம், போட்ட சட்டையிலேருந்து நூல் எடுத்து வசியம், பாதம் மண் வசியம், குலதெய்வ வசியம், இத்தனை வசியம் இருக்குது. இதெல்லாம் காலப்பேர் காப்பாற்றிடுவார். இது இல்லாமல் ஒரு ரகசியம் ஒன்று இருக்குது. அதாவது இது வந்து இது வந்து அசர குச்சின்னு பேர். இந்த குச்சி ஒன்றும் வேண்டாம், அது ஏற்றமாக கடை வைக்கிறாரு, நம்ம கடை ஒழிஞ்சு போச்சு, வருமானம் இல்லை, அந்த கடையில் சொருகிறோம். இன்றைக்கி தேதி 21/12/2020, அடுத்த 21/12/2020 அந்த கடை க்ளோஸ் ஆகிடும். எப்படி ஆச்சுன்னு சொல்ல முடியாது, கடை லாக் பண்ணிடும், வியாபாரம் லாக் ஆகிடும். இது கேரளா மாதிரியும் பண்ணுவாங்க, லோக்கலையும் பண்ணுறாங்க. இது அசர குச்சின்னு பேர். இது எல்லாம் எதிர்மறை எண்ணெயெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் அழித்து நமக்கு வராமல் தடுத்து 3 கிலோமீட்டர் ரவுண்ட் அப் கொடுத்தது தான் காலபேர் மந்திரம். அந்த எல்லோரும் கோயிலுக்கு போகிறாங்க, அர்ச்சனை பண்ணுறாங்க, சாமி கும்பிட்றாங்க, பலன் அடைஞ்சிருச்சுன்னு கேட்டால் பதில் இருக்கு வராது ஆச்சுங்களா. அதனால் சும்மா 2% ஒதுங்குமோ ஒழிய முழுமையாக தீராது. இந்த காலபேர் மந்திரம் காக்க மந்திரம், உயிரை காக்க மந்திரம், தீய எண்ணெயெல்லாம் வராமல் தடுக்கும் மந்திரம். எந்த இந்த மந்திரம் எந்த புக்லையும் கிடையாது. குரு சிஷிய தத்துவத்தும் கற்றுத்தரப்படுகிறது. ஆதிநாத வாசிய பயிற்சி தெய்வ வழி மட்டுமே கற்றுத்தரப்படுகிறது. சகல சௌபாக்கியம் பெறுக 790 463 80 79.